அனைவருக்கும் வணக்கங்க. இதுக்கு முன்னாடி பதிவில் வந்து நம்ம டுமால் எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி ஒரு டீட்டெயிலாக வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பயன்படுற அதில் முக்கியமான 4 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பிராய்லர் பண்ணி தேவையானது பார்த்துருந்தோங்க. அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே கார்டில் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் இருக்குதுங்க, உடனே அந்த வீடியோ பாருங்கள். அதோட கண்டினியூஷனாக வந்து இப்போ டுமாலில் வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு என்ன மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்கலாம், பிராய்லர் ட்ரிங்கருங்க. இந்த ட்ரிங்கர் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பிராய்லருக்காக கொண்டு வந்தாங்க, பட் ஃபர்தராக வந்து ஜம்போ ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் நமக்கு வந்து நல்லா சக்ஸஸ் கொடுத்துனால இது வந்து அதிகமாக காடைகளுக்கு மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. பிராய்லருக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது, பிராய்லருக்கும் நாட்டுக்கோழிக்கு அதிகமாக பயன்படுத்துறது கிடையாதுங்க. ஸோ காடை வளர்த்துறவங்க வந்து இந்த ட்ரிங்கர் சூஸ் பண்ணலாம், ஏன்னா இதோட சைடு விளிம்பு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், காடைகளுக்கு சிக்ஸ் வந்து குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கனால இந்த ட்ரிங்கர் வந்து பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 4 கிலோ ஃபீடுங்க, இது வந்து மினி சிக் ஃபீடுன்னு சொல்லுவாங்க. இதுமே பார்த்தீங்கன்னா நம்ம பிராய்லர்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்ததுங்க, அதுக்கப்புறம் தான் டர்போ ஃபீடர் வந்தனால இதை விட டர்போ ஃபீடர் வந்து நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கனால இதுக்கு பதிலாக டர்போ ஃபீடர் யூஸ் பண்ணலாம். இதுவுமே இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா காடைகளுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க, சில பேர் வந்து பிராய்லருக்கு பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று இது பார்த்தீங்கன்னா மேஜராக இப்போ என்ன மூவ்மெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடுகளுக்கு வந்து பேர்ட்ஸுக்காக வைப்பாங்க நிறைய பேர், அந்த பர்பஸ்க்கு அதிக அளவு மூவ்மெண்ட் போகுதுங்க. என்ன காரணம்னா நல்ல காம்பாக்டாக சின்னதாக இருக்க அழகாகவும் இருக்குதுங்க, உங்களுக்கு பேர்ட்ஸ் சாப்பிட்ற அளவு சின்ன ஸ்பேசிங் ஓருக்கு இந்த கிரில்லோட வரனால வந்து நம்ம இந்த லவ் பேர்ட்ஸ் ஆகட்டும் இல்லை வேற ஆப்பிரிக்கன் ஃபிரீஸ் அந்த மாதிரி வளர்த்துக்கு அழகுக்கு வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபீட் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த 6 லிட்டர் கெப்பாசிட்டி ட்ரிங்கருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிராய்லர் பண்ணைகளும் வெயில் காலத்தில் வந்து தண்ணி தேவை அதிகமாக இருக்கிறதுனால அடிஷ்னலாக ட்ரிங்கர் கூட சேர்த்து இந்த மேனுவல் ட்ரிங்கர் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போவும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிராய்லர் ட்ரிங்கரில் வந்து வெயில் காலத்துக்கு மட்டும் பயன்படுத்துறதுக்கு இந்த ட்ரிங்கர் வைக்காங்க. ஆனால் இப்போ அதிக அளவு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வளர்த்துறவங்க வந்து இந்த ட்ரிங்கர் பயன்படுறாங்க, ஏன்னா கெப்பாசிட்டி உங்களுக்கு ஜாஸ்திங்க, குவாலிட்டி மெட்டீரியல் குவாலிட்டி பார்த்தா டாப் குவாலிட்டினால உங்களுக்கு அவுட்டரில் வைக்கும்போது இந்த ஃப்ரீ ரேஞ்சில் வளர்த்துறவங்களுக்குலாம் வந்து வெளியே வைக்கும்போது வெயில் மழையிலையும் வந்து ரொம்ப வருஷம் தாங்கனால அதிக பேர் வந்து நாட்டுக்கோழிக்கு வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க. இது வந்து நீங்கள் ஒரு நாட்டுக்கோழி வளர்த்துறீங்க, ஒரு ஃப்ரீ ரேஞ்சில் உங்கள் தோப்புக்குள்ள வளர்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வெறும் பிராய்லர் வளர்த்துறதுக்கு மட்டும் அதை பயன்படுத்தணும்னா நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து நாட்டுக்கோழிக்கு வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் வந்து நீங்கள் பைப் லைன் போட ஒரு ஷெட்டுக்குள்ளே போட்டு ஃப்ரீ ரேஞ்சில் வளர்த்துற நாட்டுக்கோழிகளுக்கும் பயன்படுத்தலாம், இல்லை வந்து ஷெட்டுக்குள்ளே மட்டுமே வளர்த்துற நாட்டுக்கோழிக்கு பயன்படுத்தலாம், இல்லை ஓப்பனில் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிங்கர் யூஸ் பண்ணலாம். ஃபீடர் 8 கிலோ ஃபீடர் முன்னாடி பதிவில் பார்த்த மாதிரி அந்த ஃபீடருமே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிக்கு நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. அதனால் வந்து நாட்டுக்கோழிக்குமே வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், குவாலிட்டி உங்களுக்கு டாப் குவாலிட்டி இருக்கிறனால வெயில் மலைக்கு ரொம்ப ரொம்ப விஸ்டண்டாக நிற்குங்க. அதனால் நீங்கள் தாராளமாக சும்மா இதுவுமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து நாட்டுக்கோழி வளர்த்துறக்காகவே நம்ம கொடுத்துட்டுக்குறவங்க சிக்கன் மெஸ் கூட எடுக்கிறவங்களுக்குங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் தாராளமாக இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம்னா டுமாலோட ரெடிமேட் பிளாஸ்டிக் தட்டிங்க. நம்ம பிராய்லருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணி வைப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் வெல்டு மெஸ் வாங்கி பைப்பு வாங்கி ஃப்ரேம் அடித்து அதில் வந்து வெல்டு அடித்து தான் நீங்கள் வந்து தட்டி வள போடுவீங்க. இப்போ வந்து ரெடிமேடாக பண்ணணும் அப்படிங்கிறக்காக இந்த பிளாஸ்டிக் கொண்டு வந்திருக்காங்க, புதுமையான ப்ராடக்ட்டுங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து ஹேண்ட்லிங் ஈஸிங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் கூட வந்து ஈஸியாக பயன்படுத்திக்கலாம், இது வந்து எடுத்து கழுவிக்கலாம், ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு, ரஸ்ட் பிடிக்கிற பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க. அதே நம்ம வெல்டு மெஸ் போகிறீங்கன்னா நீங்கள் பெயிண்ட் அடிச்சு பயன்படுத்துகிற மாதிரி இருக்குங்க. ஹெவியாக வேணும்னா நீங்கள் வெல்டு மெஸ் போகலாங்க, ஒரு நார்மலாக மீடியமாக இருக்கும்னு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த வளங்கிறது தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இதில் டுமால எக்ஸ்க்ளூசிவாக இந்த ப்ராடக்ட் வந்துருங்க, ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் இருக்கிற ஐட்டங்க. இது வேணாலும் நீங்கள் ட்ரையல் பேசஸில் கூட எடுத்து உங்கள் பண்ணைக்கு நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டுருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிற ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட்டுங்க, இது பார்த்தீங்கன்னா ப்ரூடிங் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூன் அட்டைன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த பேக்கிங் அட்டை யூஸ் பண்ணி ரவுண்டு வைப்பீங்க, இல்லை தகர ஷீட்டு தோணி தகரம் வாங்கி ஒரு ரவுண்டு பண்ணி வச்சு சிக்ஸ் வந்து ப்ரூடிங் விடுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 பேட்ச் வருங்க, இல்லை ஒரே பேட்சில் தண்ணியில் பட்டுச்சுனாலும் வீணாக போயிருங்க. ஆனால் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிங்கிறது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியலுங்க, 1 mm திக்னஸில் பயன்படுத்துறதுனால லைஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக உங்களுக்கு எடுத்து கழுவி வச்சுக்கலாம், என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஆகாதுங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக ஹேண்டிலும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தகரமாக இருந்தால் நீங்கள் தாண்டும் போது காலை கிளிக்கும் அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு அந்த துளி கூட அந்த பிரச்சனை வேண்டியது கிடையாது. இது கூட அடிஷனலாக ஸ்டாண்டு வருதுங்க, இந்த ஸ்டாண்டு வேணா நீங்க வாங்கிக்கலாம், இல்ல நீங்க ஏதாவது ஆல்டர் பண்ணி பண்றீங்களா தாராளமா பண்ணிக்கலாங்க. இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு நீங்க அட்டைக்கு செலவு பண்றதுக்கு இது ஒன்ஸ் வாங்கி போட்டீங்கன்னா உங்களோட பண்ணைக்கு வந்து லைஃப் லாங் வந்து இந்த மெட்டீரியலுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய சேவிங்ஸா இந்த மெட்டீரியல் இருக்குங்க. இது மட்டும் கிடையாதுங்க, டுமால் இண்டஸ்ட்ரியில் இன்னும் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. நம்ம கோழி பண்ண வேலைகளை வந்து ரொம்ப சுலபமாக்கிறதுக்காக நிறைய மெத்தட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து என்னென்ன இருக்குதுங்கிறது ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற ஸ்லாட்டர் மேட்டெல்லாம் வந்துட்டு இருக்குதுங்க, ரெடிமேடு கேஜ் கறிக்கோழி போடக்கூடிய கூண்டு வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபர்தராக பார்க்கலாங்க, உங்களுக்கு அப்ளிகேஷனோட காட்டுறோம். மேலும் இந்த மாதிரி விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தேவைப்பட்டால் கீழே சேல்ஸ் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.